Thank you very much, Giri sir. And yes, the boy, the name, it is him, ladies and gentlemen. Aditya Varma and the character play panna November 22nd, Tamilagame Partha and the Pudhiya star, Dhruv Vikram, to please join us on the dais. Everyone together. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இப்போல்லாம் யாரும் என்கிட்ட சொல்கிறது இல்லை, இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இருக்குது இல்லை நாளைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்குது. யூனோ, நான் காலையில் எழுந்திருக்கிறேன், கதவை தட்டுறாங்க, வாப்பா கிளம்பலாம், எங்கே போகிறோம், இல்லை அதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, இங்கே நிறைய பேர்கிட்ட பேசணும், அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணலை. ஸோ வளர போகிறேன், ஐம் வார்னிங் யூ. ஓகே, ஒரே நேற்று நைட்லேருந்து யாருப்பா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவர் தானே? ஆமாம், அவர் தான். ஸோ யூனோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ரெண்டு வருஷமும் ஒரு படத்தில் வேலை செஞ்சு, ஒரு ரீமேக்கில் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துச்சு. அண்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி என்ன சொல்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங். யூனோ, இதுக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். But today I want to talk about my team, I want to talk about my cast and crew. Ena perum pogalum and the main artist ku dhan varum eppome, and Aditya Varma is about me of course, but adla oru 20% dhaana. First I'll like to start in manapanam pannadadhanaala kannukku yaarellam theriyraangalo. எங்கள் அசிஸ்டன்ஸ், எங்கள் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அசிஸ்டன்ஸ் கதிர்மாமா கலைமாமா அண்ணன் தம்பி, சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் பிறந்ததுலன்னு எங்களோட தான் இருக்காங்க. மூணு நாளுக்கு முன்னாடி தான் நான் ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு அந்த டைமில் நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில், இப்போ என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ கலைமாமா அதே மாதிரி தான் என்னை இப்போவும் பார்த்துக்கிறாரு. அண்ட் அவர் இல்லாமல்லாம் நன் ஆஃப் த சுடபின் பாசிபிள். டெய்லி அவர் தான் என்னை காலையில் வந்து எழுப்பி விட்டாங்க, கலைமாமா ப்ளீஸ் 5 மினிட்ஸ் வருங்க, 5 மினிட்ஸ் ஓகேப்பா 5 மினிட்ஸ் இப்போ எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து, யூனோ அதெல்லாம் கிடைக்காது. யூனோ, எவ்வளோ பேரை லைஃப்பில் மீட் பண்ணாலும் இப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்காது. அண்ட் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ சண்டை போட்டுப்போம். அண்ட் படத்தில் அவ்வளோ நடிச்சிருக்காரு அந்த ஆட்டோ சீனில், அவர் தான் வந்து என்னப்பா உச்சா போயிட்டியா அவர் தான் கேட்குறாரு. கரெக்டாக சின்ன வயசில் எனக்கு எப்படி கேட்டார் அதே மாதிரி இப்போ கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். அது ரொம்ப ஒரு ரியாலிட்டியை பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கதிர்மாமா விஜய், மை அசிஸ்டன்ட் விஜய், ஃபர்ஸ்ட் பார்ட் டைம்ல இருந்து. எங்கே விஜய் ஆ இங்கே வாயும் ப்ளீஸ், ஒரு செகண்ட் இங்கே வாயும் ப்ளீஸ் எனக்காக வாயும் விஜய் ப்ளீஸ். எல்லாரும் இவருக்காக ஒரு கைத்தட்டுங்க ப்ளீஸ். என் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இவன் என்னோட தான் இருந்திருக்கான். அண்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஆக்சுவலாக அவன் என்ன 26 வயசு அவனுக்கு, ஆனால் அவனை ஒரு தம்பியாக நான் பார்த்துக்கிறேன். ஐ ஃபீல் லைக் அ யங்கர் பிரதர். அண்ட் யூனோ, படத்தில் நடக்கிற எல்லா விஷயம், அந்த டைமில் வந்த டிப்ரெஷன், எனக்கு என்ன டஃப் டைம்ஸ்லாம் அவன் தான் என்னோட இருந்திருக்கான். அவன் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பான், இப்போ நீங்கள் ஒரு நாள் வருவீங்கப்பா, நல்லா வருவீங்கப்பான்னு. அப்பா இவங்க இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக. அண்ட் முத்துராஜ் மாமா வண்டி ஓட்டுறவர், அவர் இவரோட சித்தப்பா, அவரும் நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட தான் இருக்கார். இப்போ நான் இன்டர்வியூஸ் போகிறேன், யூனோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம், அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ அப்படியெல்லாம் நடக்கும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல். என்னாச்சுப்பா? சரி, ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் ஓவராக இப்போ ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ரதன் சார், நம்ம படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மியூசிக், அர்ஜுன் ரெட்டி சோல் அப்படியே ரீன்வேட் பண்ணுது. பட் அது இல்லாமல் இன்னும் புதுசாக தமிழில் அந்த தமிழ் லிரிக்ஸில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ல செம்மையாக வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன ஒரு பாட்டு பாட வச்சாரு. அண்ட் அந்த பாட்டெல்லாம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது வச்சா நம்ம பாடணுமா வாவுன்னு நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அவங்களால தான், சும்மா தே ஹவ் யூஸ் மீ, ஐம் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட் இன் திஸ். அண்ட் கிரி சார் ஆக்சுவலாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன், சந்தீப் சார் டிரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த படத்தை. பட் கிரி சார் வந்தோடனே அவரும் சந்தீப் சார் மாதிரிலாம் தாடியாக வளர்த்துட்டு தெலுங்குல பேசி, சார் இந்த அர்ஜுன் ரெட்டி சீன் அப்படின்னு ஒரு பேஷனோடு பேசுவார். நம்மளும் வாவ் வி ஆர் ஒர்க்கிங் வித் யூனோ த ட்ரூ லெஜெண்ட்ஸ்னு யோசிப்போம். ஹீ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெக்னீஷியன் அண்ட் அ வெரி குட் டெக்னீஷியன். ஹீ இஸ் பின் த கோ டைரக்டர் ஆஃப் மெனி good, one of the best Telugu films, and I'm very proud of you sir, because of you today, you know, Aditya Varma, your first film, my first film, this is very special for both of us.
இட்ஸ் நாட் நார்மலுங்க. ஏன்னா ஒரு ஒரு பேஷனோட வரவங்க தான், அது எப்படி சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் அஃப்கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் கிரிசருக்கு இருக்கிற அந்த பேஷன், பிகாஸ் ஹீஸ் ஒர்க் ஆன் சச் கிரேட் ஃபிலிம்ஸ், பட் டுடே ஹி கேன் சே ஹி டிரெக்ட் திஸ் சார். ஸோ தேங்க்யூ சார். தனுஷ் ரவிகே சாரோட அசிஸ்டண்ட், இன்னைக்கு ரவிகே சார் ரெப்ரசென்ட்டாக வந்திருக்கான். அவன்லாம் எப்படி சொல்கிறது, நாங்களும் அவன் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் 2 இந்த பாலிவுட் படத்துலலாம் வேலை செஞ்சுருக்கான் சினிமாட்டோகிராஃபராக. ஸோ அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், இவன் முன்னாடி நடிக்கணுமா, எப்படி நடிக்கலாம், ஷிட் ஏதோ ஒன்று யோசிக்க போகிறான், அங்கே அவனுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ்லாம் சொல்ல போகிறான், த்ருவுக்கு நடிப்பே வரல அப்படின்னு. பட் யூனோ பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவன்லாம் படத்தில் நடிச்சு, ஆக்சுவலாக நானும் அன்பும் அவனும் சீன்ஸ்லலாம் நடிக்கல, அது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், ஏன்னா அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக, எதா எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஷூட் பண்ணோம், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி தான் தெரியுது. தேங்க்யூ தனுஷ். ஷௌர்யா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் ப்ராசஸ். அவர் ஸ்டார்டிங் டேலேருந்து யூனோ வாட் அ ஹார்ட் ஒர்க், ஐ கான்ட் டெல் யூ, இஃப் ஹீ கோஸ் ஆன் டு மேக் மூவிஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, ஐ நோ பிகாஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் தே வில் பிகம் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். அண்ட் ஐ நோ டோன்ட் இப்படி இப்படிலாம் டோன்ட் லெட் மி காம்ப்ளிமெண்டிங் யூ நோ. ஆக்சுவலாக அப்பாவில் எனக்கு எல்லா விஷயமா சர்ப்ரைஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு படத்தை பற்றி பேசுவார் பட் காட்ட மாட்டார் ஃபுட்டேஜ். என் ஜிம் ட்ரைனருக்கெல்லாம் போய் காமிப்பார், சி திஸ் ஆன் தட்ஸ் ஆன். அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் போர்ச்சுகலில் நடந்து வருவீங்களா, எந்த ஷாட்டு நான் எப்போ நடந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா. அப்பா அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணோன்னு அவ்வளோ பேச மாட்டார் படத்தை பற்றி பிஃபோர் த மூவி. பட் ஷௌர்யாவில் நானும் அவரும் லைக் 9:00 அவரை கூப்பிட்டேன், நான் நைட்டில் 9 மணி அவரை கூப்பிட்டேன், 5 மணி காலையில் வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம், படம் இப்படி படம் அப்படின்னு. தட் மச் வியூஸ் டு டாக் அபவுட் த ஃபிலிம், இப்படி 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 வரோன்னு நம்ம நினச்சி பார்க்கல. பட் அது எப்படி சொல்கிறது, வாட் வாட் ப்ரோ, வாட் அஃப்கோர்ஸ் ஐம் கோட் கப் டு மை வாட் நோ யோ டோன்ட் இரிட்டேட் ப்ரோ. ஐயோ ஏன் எங்கே இருந்தான், என்ன சொல்லிட்டு இருந்தேன், வாட் வாஸ் ஷௌர்யா பத்தி சொல்லிட்டேன். சோ யூ said it's a secret between us, now it's not a secret anymore. See, ஷௌர்யா was worried that you should tell me that he showed you the clips. He didn't show me the clips and all. படத்த பத்தி பேசுவாருங்க, நானும் அவரும் பயங்கரமா மொக்க போட்டுட்டு போம் போன்ல for hours, but அவர் இல்லாம எல்லாம் this wouldn't have been possible, and I'm so happy I met someone like you. I'm so close to him, he's like a brother to me, and you know, I love you. And அன்புதாசன் நல்லா நடிச்சிருக்காருப்பா. ஓகே நெக்ஸ்ட், சும்மாடா என்ன விடுவேனாடா. நம்ம படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசெட் அன்புதாசன், யூனோ ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரெட்டி பார்க்கும் போது இந்த கேரக்டர் வி ஹாவ் டு கெட் த ரைட் பர்சன் ஃபார்ம்னு நினச்சோம். அதே மாதிரி கரெக்டாக, இஃப் நாட் ஐ கேன் சே திஸ் ஈவன் பெட்டராக அவன் அந்த கேரக்டரில் வந்து பண்ணியிருக்கான். அவன் எல்லாரும் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க, என் ஃபேமிலி எல்லாம் இல்லை த்ரூவ் நீ நல்லா பண்ணியிருக்கடா, பட் அன்பு இல்லாமல் திஸ் மூவி இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடிச்சிருக்கான், எஸ்பெஷலி அந்த சீன்லனால அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் நீ அந்த இதை எடுத்து அதுக்கப்புறம் என்னை தூக்கிட்டு போவான், அதெல்லாம் நாங்கள் அது எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ, அது ஷூட் பண்ணுது, அது அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி ரியலாக டச்சிங்காக. நானும் அவனும் இல்லை லைக் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டோம், சும்மா போய் அங்கே உட்காந்து டயலாக்லாம் பண்ணுவோம். வி ஹாவ் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி, நாட் பிகாஸ் வி ஆர் குட் ஆக்டர்ஸ் பட் பிகாஸ் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ நோ ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். நான் கோலமா கோகிலால அவனை பார்த்தேன், அந்த டைம்லேயே எனக்கு தெரியும் சே இந்த மாதிரி ஒரு நடிகர் பாலிவுட்க்கு தேவை அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ அன்பு. அண்ட் இங்கே ராஜசேகரன் இல்லையா, இன்னைக்கு ராஜசேகரன் ஒரு ஹீரோத்த டைலாக்ஸ் வித் மூவி, அப்புறம் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து டைலாக்ஸ் இருந்தாங்க. டைலாக்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு, ஏன்னா அஃப்கோர்ஸ் தமிழ், பட் அதுக்கு அதை மீறியும் அப்பாவும் அவரும் ஒரு புதுசாக ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஸ்டான்லி, கரண், ஷரா, வெங்கடேஷ், பார்கவி மேடம் வரல இன்னைக்கு, வினோத், அவங்கெல்லாம் சி தட்ஸ் வாட் ஐம் சேயிங் நோ, வென் யூ டூ அ மூவி பீப்புள் கம் ஆர் டாக்கிங் பட் த ஹீரோ அண்ட் இஸ் ஆக்டிங், பட் சி அட் எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட். இவங்க கொடுக்குற வேலை தாங்க படமே. ஷரான்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி நைட்டு நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான், வாய்ஸ் நோட் அமைச்சிட்ருக்கோம், நான் ரெண்டு பேரும் தூக்கம் வரல இப்படி அப்படின்னு. ஐ ரியலைஸ் எனக்கு இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் அவனுக்கும் அதே மாதிரி. இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டூ அண்ட் இட்ஸ் ஹிஸ் டெபியூட் டூ, தட்ஸ் ஹவு இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி ஓவர் ஹியர். அண்ட் கரண், வெங்கடேஷ் சார் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், அண்ட் யூனோ அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ஒரு எப்போவுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வெங்கடேஷ் சார் அவர் கௌதமேனன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அவர் சொல்கிற எல்லா விஷயமும் நான் நிறைய கேட்பேன். நான் இந்த இடப்பு இந்த படம் பார்த்துருக்கேன், அந்த படம் பார்த்துருக்கேன், பட் நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்குன்னு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸ்டான்லி, இவங்களெல்லாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேங்க, டப்பிங்கில் ஷூட்டிங்லலாம் நான் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஸோ சாரி. பட் இன்னமும் அவரும் எனக்கு இருக்கிற பேஷன், இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த இருக்கிற பேஷன் அவங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, இஃப் நாட் மோர். தே ஆல் ஐ நோ ஆர் கோன் பி கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ் சம் டே, கிரேட் டெக்னீஷியன்ஸ், தே ஆல்ரெடி ஆர், பட் தே கோன் பி மச் பெட்டர். தேங்க்யூ ஃபார் பீங் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்.
Now coming down to the man, the myth, the legend, Danush. Danush. Nandri. Va, ukar. Illa indha padathula verum yen yen odalum yen eppadi solradhu pa jeans talamudi illa body na eppadi solvom andha uruvam uruvam uruma புரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அது நான் நான் ஆக்சுவலா நான் தியேட்டர்ல படத்தை பார்க்கும் போதுல அது ஐம் நாட் எபிள் டு சீ இட் இஸ் மீ, ஐம் சீங் இட் இஸ் அப்பா, யூனோ ஹவு இட் யூஸ் டு ஃபீல் அஸ் யங்கர். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போதுல இருக்கிற நான் நல்லா நடிச்சிருந்த சீன்ஸ் எல்லாம் பா அப்பாடா அப்பா மேட் மீ டூ தட், த சீன்ஸ் ஐ டென்ட் டூ வெல் நோ தட்ஸ் மை ஃபால்ட் தட்ஸ் மீ அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் எங்கள் அப்பா அவ்வளோ பார்த்து பார்த்து என் பெர்ஃபார்மன்ஸை மோல்ட் பண்ணார் இந்த படத்துக்காக. அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் அவர் அந்த கேரக்டர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் நான் இப்படி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது யூ ஃபீல் தட் ஐ எம் இன் த கேரக்டர் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஆக்சுவலாக அவர் ஆதித்ய வர்மா என்ன மூலியமாக அந்த கேரக்டரை பார்த்தாரு, அதே மாதிரி அவர் கண்ணால் நான் அந்த கேரக்டரை பார்த்தேன். எங்கள் அப்பா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, என் மேலே இருக்கிற அன்பும் பாசமும் இந்த படத்தில் அப்படியே தெரியுது. அதே மாதிரி அவருக்கு சினிமா மேலே இருக்கிற பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் தெரியும், இட் வில் ஷோ. அண்ட் தி சேம் வே நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன உன இன்ஸ்பயர் பண்ணிச்சு, எப்போ நீ ஆக்டிங் பண்ண டிசைட் பண்ண, அந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா படம் பார்க்கும்போது எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூ கேன் சீ தட் ஐ லவ் மை ஃபாதர் அண்ட் ஐ லவ் சினிமா அண்ட் தட் ஹீ லவ்ஸ் மீ அண்ட் ஹி லவ் சினிமா வென் யூ வாட்ச் திஸ் மூவி. எது யா 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 இருப்பா இருப்பா உன்னை பற்றி பேசுகிறேன்ப்பா. Let me finish. Like, you guys can't do this when I'm talking. Already I don't buy her and you and keep interrupting. I won't forget anybody. Sorry. எங்கள் அப்பானால தான் இந்த படம் நடந்திருக்கு, எங்கள் அப்பானால தான் இந்த படம் இப்படி வந்திருக்கு. நான் என் பாயிண்ட் நான் என் லைஃப்பில் ஏதோ ஒன்று நல்லா பண்ணாலும் எங்கள் அப்பானால தான், எங்கள் அப்பானால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். என்னால் உங்கள்கிட்டலாம் பேச முடிஞ்சுது. இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ரீச், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஏன் லைக் யூனோ நிறைய சீன்ஸில் சொல்கிறாங்க, த்ரூவ் நீ முன்னாடி பார்த்துலேருந்து படத்துலேருந்து இந்த படம் நீ உன்னை பார்க்கும்போது நீ நல்லாயிருக்கும், முடியெல்லாம் செட் ஆகுது. ஆக்சுவலாக நான் அவ்வளோலாம் செட் ஆகலை, ஆனால் ஷார்ட்டுக்கு முன்னாடி அப்பா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு ஒரு அதெல்லாம் மறந்துட்டு ஓடி வந்து எங்கேருந்து ஓடி வந்து எனக்கு மீசை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் கலர் பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். அந்த அவர் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டார். ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல இந்த படத்துக்காக, ஸோ தே கேன் மூவ் த ப்ராப்ஸ் இன் ஆல் இஃப் தே வாண்ட். பட் அப்பாவுக்கு அந்த டென்ஷனில் அவரே ஃபர்னிச்சர்லாம் தூக்க ஆரம்பிச்சுட்டு இங்கே அங்கே ஃப்ளாட்லாம் ஹி ஸ்டார்ட் மூவிங் இட். ஸோ ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், ஃபிசிக்லி கம்ஸ் டவுன் அண்ட் டஸ் த ஒர்க் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஐ அதான் அங்கே அதான் இந்த படம் லைக் என்ன ஹிட்னு சொல்கிறாங்க, நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க. அது அந்த கிரெடிட் நான் சுத்தமாக எடுக்க மாட்டேன் இன்றைக்கி. இட் கோஸ் டு எவ்ரிபடி ஹியர், இட் கோஸ் டு கலைமாமா, கதிர் மாமா, முத்துராஜ் மாமா, விஜய் மை அசிஸ்டன்ட், ஆல் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், அது க்ரூ ஓவர் ஹியர், திஸ் இஸ் ஹூ இட் கோஸ் டுங்க. வெறும் ஒரு ஆர்டிஸ்டானால் நான் பண்ணியிருக்கேன். அப்பா பற்றி என்ன சொல்லணுன்னே தெரியல, பிகாஸ் இதில் என் அடையாளமே அது எப்படி சொல்கிறது, த்ரூவ் விக்ரம், தட்ஸ் மை நேம். அண்ட் இன் தேட் I'm glad Dhruv has a small part now, but it is all and will always be Vikram. And இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா தெரியல, எனக்கு அவ்வளோ பயம், அப்பா இல்லாமல் நான் எப்படி ஒரு செட்டுக்கு போக போகிறேன்னு. அண்ட் அவர் அவ்வளோ இன்புட் கொடுப்பார். ஸோ இட் பிகேம் ஈஸி ஃபார் மீ, பட் வித்தவுட் ஹிம் ஐம் நத்திங். ஹீ இஸ் அ குட் ஆக்டர், ஹீஸ் த பெஸ்ட் ஆக்டர் அக்கார்டிங் டு மீ, பட் ஹீஸ் அன் ஈவன் பெட்டர் ஃபாதர். அண்ட் இந்த படத்துக்காக ஆக்சுவலாக நான் யாரோ என்ன டேக் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் அந்த ஓப்பனிங் சீனில், அந்த பாட்டிலில் தூக்கும் போது ஒரு ஃப்ளைட் சத்தம் வரும், ஹே வாவ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பா என்ன டீட்டெயிலுங்களை, தென் ஒன்லி ஐ ரியலைஸ் எவ்ரி ஸ்மால் திங், எவ்ரி ஸ்மால் நாய்ஸ் இந்த மூவி ஆல்சோ. அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா விஷயமும் அப்பா வேலை செஞ்சுருக்காரு. அண்ட் உடம்பை கொடுத்துட்டு, உடலை கொடுத்துட்டு, மனசை கொடுத்துட்டு, யூனோ ஹி கேவ் இஸ் சோல் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹீ டென்ட் ஒர்க் ஃபார் த பாஸ்ட் 10 months, ஹீ இஸ் நாட் பின் டூயிங் ஹிஸ் ஓன் திங்ஸ். நம்ம ப்ராஜெக்டில் நம்ம ப்ராஜெக்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவருக்கு அந்த ப்ராஜெக்டில் அப்படி ஒரு பேஷன். ஆதித்யா வர்மா, ஆதித்ய வர்மா will always be special to me because ஆதித்ய வர்மா in my eyes is my dad. எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச் அவர் வயசில் கிடச்சிருந்துச்சுன்னா அவர் வேறு லெவலில் போயிருப்பார். அந்த படம் எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இஃப் ஹி வாஸ் 22 அண்ட் ஹி காட் திஸ் மூவி, ஹீ குட் ஹவ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். பட் எப்படியோ எனக்கு அமைஞ்சிருக்கு அண்ட் ஐம் ஹாப்பி. ஐ யூ நோ யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ மேட் யூ ஆல் ப்ரவுட். அண்ட் யூ அப்பா, ஐ லவ் யூ, தேங்க்யூ எவ்ரிபடி. No, no.
Sorry. Mukesh sir, number producer. ஒரு டப் ஸ்மாஷ் மூலிமா நான் பார்த்துட்டு யூனோ இஃப் ஹி காண்டாக்டட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் அர்ஜுன் ரெட்டி ரீமேக்னு. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் நடந்த விஷயம், அதுக்கப்புறம் அதை யூனோ அதை மறந்துட்டு ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோட இந்த படத்தை பண்ணார். ஐட் லைக் டு தேங்க் ஹிம், ஏன்னா அவர் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காது. அண்ட் ஹீரோயின் அஃப்கோர்ஸ் வனிதா இஸ் ஆல்ரெடி வெரி நியூ ஃப்ளேவர் டு திஸ் மூவி. நிறைய பேர் சொல்கிறாங்க யூனோ ஹர் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீத்தி இந்த அதர் டூ மூவிஸ், ஏன்னா அது ஒரு புது ரிலேஷன்ஷிப், ஒரு புது கெமிஸ்ட்ரி அதை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஷி குட் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியா ஆல்சோ, ஐ ஹவ் பின் வாட்சிங் ஃபார் அ லாங் டைம் இன் அ மூவிஸ் அண்ட் நம்மளோட படத்தில் ஒரு பாட்டில் வந்திருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல் ஆல்வேஸ் பி சம்திங் ஐல் ரிமெம்பர். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் த மீடியா தட்ஸ் ஹியர் டுடே. யூ ஆல் ஹவ் பின் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹோப்ஃபுல்லி I can impress you all because you all are the real the real how do you say the real deal. So thank you everybody.